நான் நடிச்சதுலேயே ரொம்ப மோசமான படம்னா அதுதான். நானே வருவேன் நடிகை இந்த ஜா ஓப்பன் டாக். அனைவருக்கும் வணக்கம். மேயாத மான், பிகில், நானே வருவேன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த நடிகை இந்து தான் நடித்ததிலேயே மிகவும் மோசமான படம் என்றால் அந்த படம் மட்டும்தான் என பேசியுள்ள லேட்டஸ் பேட்டி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளியான நானே வருவேன் படத்தில் இவர்தான் ஹீரோயின். சமீபத்தில் இவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டி வீடியோ தற்போது ட்ரெண்டாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ரத்னகுமார் இயக்கத்தில் 2017 வெளியான மேயாத மான் படத்தில் வைபம் தங்கை மலர் வழியாக வந்து புத்தாட்டம் போட்டிருப்பார் இந்துதான். முதல் படத்திலேயே ஹீரோயின் பிரியா பவானி சங்கருக்கு கிடைத்த அதே வரவேற்பு தங்கை கதாபாத்திரத்தில் நடித்த இந்துஜாவுக்கும் கிடைக்க உடனடியாக ஹீரோயினாகவும் இவர் மாறிவிட்டார். மிர்குறி 60 வயது மாநிறம், பில்லா பாண்டி, பூமராய், மகாமோனி, சூப்பர் டூப்பர் உள்ளிட்ட படங்களில் நடித்து வந்த இந்துஜா ரவிச்சந்திரன் அட்லி இயக்கத்தில் விஜய் நயன்தாரா நடித்த பிகில் படத்தில் கிராம் தலையுடன் வேம்பு எனும் கால்பந்தாட்ட வீராங்கனையாக நடித்து கலக்கி இருப்பார். அதன் பிறகு மூக்குத்தி அம்மன் படத்தில் ஒரே ஒரு சின்ன கேமியோ கேரக்டரில் வந்து சென்ற இந்துஜா ரவிச்சந்திரன் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த நானே வருவேன் படத்தில் புவனா என்கிற கதாபாத்திரத்தில் தனுஷுக்கு மனைவியாக நடித்து அசத்தியுள்ளார். இந்நிலையில் மிர்குறி படத்தின் மூலம் ஹீரோயினாக மாறிய இந்துதார் கே சுரேஷுக்கு ஜோடியாக பில்லா பாண்டி படத்தில் நடித்திருந்தார். அந்த படம்தான் தனது நடிப்பிலேயே வெளியான ரொம்ப மோசமான படம் என சிம ஒப்பனாக பேசியிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் இந்த வெட்டியை ஆர் கே சுரேஷ் அவர் பார்த்தால் அவரது நிலைமை என்னவாகும் என நெட்டிசன்கள் அவருக்கு இந்த பேட்டி வீடியோவை டேக் செய்து ரோல் செய்து வருகின்றனர். நானே வருவேன் படத்தில் நடிப்பதை பற்றி இந்த தனுஷ் மட்டும் போதும், வேற எனக்கு எதுவும் தேவை இல்லை என்று நடிகர் தனுஷுடன் நடிப்பது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் செல்வராகவன் இயக்கத்தில் நடிப்பதையும் பெரிதாக எண்ணுவதாக இந்துஜா கூறியிருந்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள இந்துஜா இந்திய சினிமாவில் மிகப்பெரிய நடிகரான தனுஷுடன் நடிக்க பலர் விரும்பும் நிலையில் அவருடன் நடிக்க வேண்டுமென்றால் எனக்கு சம்பளம் கூட தேவையில்லை என கூறியிருந்தார். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.